அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு கலிமாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பழைய கொலுசு மெட்டி இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எப்படி க்ளீன் பண்ணி புதுசு போல் ஆக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பழைய கொலுசுகளை எப்படி புதுசாக்கலாங்கன்னு பார்க்கலாம். இந்த கொலுசு எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு பாருங்கள். இந்த கொலுசு நான் வாங்கி 8 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. நான் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைனா 1 வருஷத்துக்கு 1 தடவை நான் வந்து க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டி வீடியோ போடலான்னு இருக்கேன், அதனால தான் எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைனில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பள்ளங்கள்லாம் இருக்கும், இடுக்கெல்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அழுக்கு அதிகமாக சேரும். அந்த மாதிரி கொலுசுகளை இந்த மாதிரி திருகாணிகள்லாம் வந்து ரொம்ப அழுக்காயிரும். ரொம்ப வருஷம் ஆனதுக்கு அடையாளமே அந்த திருகாணி தான் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். மெட்டியும் அதே மாதிரி தான். மெட்டி எல்லாமே நம்ம வந்து எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கணும். அதில் இந்த கொலுசு மெட்டி நம்ம என்னென்ன போடுறோமோ அதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். நம்ம இதில் வந்து பிரேஸ்லெட்டு வெள்ளி பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுக்கலாம். அதே மாதிரி தங்கமும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். தங்கம் போடுறப்ப குட்டி பாத்திரமாக போட்டு கொஞ்சம் குழிவான பாத்திரமாக போட்டு வச்சு நம்ம செய்யணும். ஏன்னா அது வந்து சின்ன சின்ன பொருட்களாக போடுவோம்ல, அதனால் இப்போ இதில் வந்து நான் 1 ஸ்பூன் வந்து சோடாமாவு, இட்லி சோடாமாவு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் நம்ம துணி துவைக்கிற சோப்பு பவுடர், எந்த கம்பெனி பவுடராக இருந்தாலும் சரிங்க நம்ம போட்டுக்கலாம். அதை நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது 2 தான் போட்டிருக்கேன். தண்ணி அவ்வளோதாங்க. இதை எடுத்து நான் அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு கிளறி கிளறி விட்டு அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி உங்களுக்கு வருதுன்னு பாருங்கள். இது கொதிச்சு பொங்கி வர்றப்போ நான் அடுப்பை வந்து சிம் பண்ணிக்குவேன், அதாவது லோ ஃப்ளேம் ஆக்கிக்குவேன். பாருங்கள் கொதிச்சு வர்றப்பே தெரியும் பாருங்கள் அழுக்கு எப்படி பொங்கி வருது பாருங்கள். அழுக்கெல்லாம் இப்போ உங்களுக்கு வெளியே வர்றது தெரியும் பாருங்கள். அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அழுக்கெல்லாம் வெளியே வருது, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வருது. நான் வந்து ஒரு பொங்கு பொங்குனதும் அப்படியே அடுப்பை வந்து மீடியமில் வச்சுருக்கேன். பொங்கி கீழே ஊற்றாத அளவுக்கு ஃப்ளேம் வச்சுருக்கேன். அதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த அழுக்கெல்லாம் அது எடுத்துகிட்டு வருது. அதாவது 1 நிமிஷம் வச்சா போதும். அதுக்கப்புறம் பொங்குனதுக்கப்புறம் 1 நிமிஷம் வச்சா போதும். அதிக நேரம் ஆகாது இதுக்கு நம்மளுக்கு. அதுக்கப்புறம் கையில் எடுத்து கொஞ்சமாக நம்ம தேய்ச்சாவே போதும், வந்துடும் பாருங்கள். கொலுசில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே வர்றது நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ 1 நிமிஷம் ஆனதும் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம இறக்கி கீழே வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இதை எடுத்து நான் அப்பள கொரடை வச்சு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அழுக்கு 3/4 இறங்கிருச்சு, தண்ணியிலே இறங்கிருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு, உங்களுக்கு ஆஃப் பண்ணி காட்டுறேன். பொங்கி வந்து ஆஃப் பண்ணிடுச்சு, அவ்வளோதான். இறக்கி நான் கீழே வச்சு காட்டுறேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு, இறக்கிடலாம், கீழே இறக்கிடலாம். பாருங்கள் கீழே இறக்கி ஆறெல்லாம் வைக்க வேணாங்க, அப்படியே எடுத்துருவோம் பாருங்கள். கரண்டில் எடுத்துட்டேன். எடுத்து நான் பிளேட்டில் போட்டு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நம்ம வந்து தரையில் வச்சு கூட நம்ம அந்த அழுக்கை நம்ம எடுத்துடலாம். நான் வந்து தரையில் வச்சு செஞ்சோம் அப்படின்னா அதில் அழுக்கு போகிறது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் செய்கிறேன். பாருங்கள் ஒவ்வொன்றா எடுத்து நம்ம தேய்ச்சிக்கலாம். கீழே தேய்ச்சோம் அப்படின்னா 2 கொலுசையும் ஒன்றா வச்சு கூட நம்ம தேய்ச்சிக்கலாம். அதே தண்ணியை தொட்டே நம்ம தேய்ச்சிக்கலாம். வேறு எந்த வேறு சோப்பு பவுட்ரு தண்ணி எதுவுமே தேவையில்லை நம்மளுக்கு. பாருங்கள் நான் இதிலே உங்களுக்கு அழுக்கு போகிறது நல்லா தெரியும். பிளேட்டில் வச்சனால உங்களுக்கு அழுக்கு போகிறது தெரியும். தர ஏன்னா இது கிச்சன் டாப் வந்து கருப்பாக இருக்கிறனால அழுக்கு போகிறது தெரியாது. அதுக்காக நான் உங்களுக்கு பிளேட்லேயே நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், வச்சு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் அழுக்கு வெளியே வர்றத பாருங்கள். நான் வந்து ரொம்ப அழுத்தியெல்லாம் தேய்க்கலைங்க, சும்மா அந்த வேஸ்ட்டு ப்ரெஷ் ஒன்று எதுக்குமே நம்ம வந்து ப்ரெஷ்ஷெல்லாம் பல்லு விலைக்கு முடிஞ்சதுக்கப்புறம் தேவையில்லைங்கிறப்ப தூக்கி போடக்கூடாது. எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது இந்த மாதிரி கழுவுறதுக்கு தேவைப்படும். ப்ரெஷ் பண்ணுற இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு, அப்புறம் கிரைண்டரு மிக்ஸி இந்த மாதிரி கழுவுறதுக்கு, வேறு எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சைக்கிள் துடைக்க கூட யூஸ் ஆகுங்க அந்த மாதிரி ப்ரெஷ்லாம். வேஸ்ட்டு ப்ரெஷ்னு சொல்லி தூக்கி போட்டுறாதீங்க. பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வெளியே வருதுன்னு பாருங்கள். அதில் தண்ணியிலே உங்களுக்கு வந்து 3/4 வந்துருச்சு, மீதி 1/4 அழுக்கு இந்த மாதிரி வருது பாருங்கள். இப்போ இதை நல்லா தேய்ச்சாச்சு. அந்த திருகாணி போடுற இடம்லாம் நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி விட்டு தேய்ச்சா வந்து சும்மா தேய்ச்சாவே வந்துடும். ரொம்ப நேரம் வச்சு அழுத்தி தேய்க்க தேவையில்லை. இப்போ அடுத்தது கொலுசு, அதையும் எடுத்து அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். தரையில் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா 2 கொலுசும் சேர்த்து கூட நான் தேய்க்கலாம். அதையும் எடுத்தேன், வீடியோ எடுத்தேன், ஆனால் அது உங்களுக்கு சரியாக தெரியாது, அதில் அழுக்கு தெரியாது அப்படின்ட்டு நான் அதில் போடலை. வேணா இதுக்கப்புறம் வேணாலும் இதில் 2 சேர்த்து வச்சு மறுபடியும் ஒரு தடவை நான் கீழே வச்சு தேய்ச்சி வேணாலும் உங்களுக்கு வீடியோ போடலான்னு இருக்கேன், பார்ப்போம்.
இது ஃபஸ்ட் இதை முதல்ல தேய்ச்சிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தேய்ச்சாச்சு எவ்வளோ அழுக்கு பாருங்கள், ரெண்டு கொலுசில் ரெண்டு ஒரு ஜோடி கொலுசில் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். அதில் பொங்கி வந்ததில் சட்டியிலையும் அழுக்கு இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ பளபளப்பாக இருக்குது இந்த கொலுசு. அதே மாதிரி மெட்டியையும் வச்சு அது மெட்டியை விரலில் மாட்டிக்கிட்டே நம்ம தேய்ச்சிக்கலாம். இந்த திருகாணியை மட்டும் என்னால் சரியாக தேய்க்க முடியலைங்க, கையில் எனக்கு காயம் இருக்குது, அதனால் அதை பிடிச்சி தேய்க்க முடியல. ரெண்டு கையில் பிடிச்சாலும் ரெண்டு விரலில் பிடிச்சாலும் அதை தேய்க்க முடியாது, அதனால் நான் அப்படியே அதை சும்மா லேசாக தேய்ச்சிட்டு விட்டுட்டேன், என்னால் முடியலை அப்படின்ட்டு. பிடிக்க முடியல, பிடிச்சி தேய்க்க முடியல, கையில் காயம் இருக்குன்ட்டு விட்டுட்டேன். முடிஞ்ச வரைக்கும் தேய்ச்சி போட்டுட்டேன் நான். அதே மாதிரி மெட்டிகளையும் நான் வந்து விரலில் வச்சு தேய்ச்சிக்கிறேன் பாருங்கள். காயம் இருக்கிறனால தேய்க்க முடியலனால வலிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நான் இதையும் மெட்டியையும் தேய்ச்சாச்சு, எவ்வளோ பளபளப்பாக இருக்குது பாருங்கள். அதாவது நம்ம போட்டு போட்டு தேஞ்சு போகும், தேஞ்சு போனாலும் அதோடய பளபளப்பு மட்டும் நம்ம அழுக்கு இந்த மாதிரி அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சா பளபளப்பாக இருக்கும். தேஞ்சு போனது கூட அவ்வளோவா தெரியாது, பளபளப்பாக இருக்கும். மெட்டியானாலும் சரி கொலுசானாலும் சரி, ப்ரேஸ்லெட்டு செயின்னு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் வெள்ளி பாத்திரங்களை வெள்ளி பொருள்களை இந்த மாதிரி போட்டு நம்ம பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள், கரேர்னு இருக்குது பாருங்கள். இப்போ இதை மறுபடியும் ரெண்டு தண்ணியில் அலசிக்கலாம், நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அதில் நம்ம தேய்ச்ச சோப்போட இது இருக்கும்ல, அதனால் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக பளபளப்பாக வந்திருக்கு பாருங்கள். நான் கழுவி எடுத்துக்கிட்டேன். இந்த கொலுசோட திருகாணியை மட்டும் சரியாக நான் தேய்க்க முடியலையே அப்படின்னு கொஞ்சம் கவலையாக இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. முடிஞ்ச வலைக்கு தேய்ச்சாச்சு, அதுவும் தேய்ச்சாச்சு. அது ரொம்ப தேஞ்சு போச்சு வேறு. எப்படி இருந்தாலும் அடுத்த வருஷத்துக்குள்ளே மாற்றிடணும் கொலுசு. எல்லோரும் வந்து வருஷத்து வருஷம் மாற்றுறவங்க இருப்பாங்க, வசதியானவங்க மாற்றிக்குவாங்க, அங்கே வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க. எனக்கெலாம் வந்து கொலுசெல்லாம் வாங்கினா குறைஞ்சது ஒரு 8-10 வருஷமாவது யூஸ் பண்ணுவேன் நான். அடிக்கடியில் கொலுசு மாற்றுற வேலையெல்லாம் வச்சுக்க மாட்டேன். அதே மாதிரி நீங்களும் வந்து வேஸ்ட் பண்ண, நம்ம இப்போ விற்கிற விலைவாசியில் அந்த மாதிரி மாற்றிட்டு இருக்க முடியாது இல்லை, அதனால் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்பப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள் மெட்டி எவ்வளோ பளபளன்னு இருக்குது, சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இந்த கொலுசில் இருக்கிற முத்தெல்லாம் நான் வாங்குறப்பவே முத்து இல்லாமல் தான் வாங்கினேன், அதாவது 3 முத்து வச்சு தான் வாங்கினேன். அது வாங்கி 1 வருஷத்தை முத்தெல்லாம் உதிர்ந்து போச்சு, அதுக்கப்புறம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் அதை போடவே இல்லை, முத்து மறுபடியும் போடணும்னு நினச்சேன். சரி வேணாம் சத்தம் இல்லாமல் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து முத்தை மறுபடியும் போடவே இல்லை, அப்படியே வச்சுட்டு. பாருங்கள் ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டு சைடுமே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, க்ளீனாக இருக்குது, பார்த்துக்கோங்க. முக்கால்வாசி பெரியவங்களுக்கு இது அந்த விஷயம் தெரியும், இந்த மாதிரி க்ளீன் பண்ணி போடணும் அப்படின்லாம் தெரிஞ்சிருப்பாங்க, அந்த காலத்து ஆளுங்க செய்வாங்க. இப்போ இருக்கிற பசங்களுக்கு பிகினர்ஸ்க்கு அவ்வளோவா சரியாக தெரியாது, அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பளபளப்பாக புது கொலுசு வாங்கின மாதிரியே இருக்குது எனக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, லைக் போட்டுட்டு ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு பிளேட்டில் வச்சு க்ளீன் பண்ணதை பிளேட்டில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.